எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஹரி வந்து ரொம்ப நாளாக பாஸ்தா கேட்டுகிட்டே இருந்தான். சரி, நம்ம ஒயிட் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எங்கள் வீட்டுக்காரர் வந்து எந்திரிச்சு பாஸ்தா மட்டும் வேக வச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு மற்ற ப்ராசஸ்லாம் பாஸ்தா பண்ணிவிட்டு நைட்டே வந்து இட்லிக்கு ஊற போட்டிருந்தேன். ஸோ அதையும் ஆட்டை போட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு பசங்களை குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா பசங்களை குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் வந்து ஏதோ பெருசாக ஏதோ முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அவங்க சீக்கிரம் குளிச்சிட்டாங்கன்னா, அதனால் ரெண்டு பேரையும் குளிக்க வச்சுட்டு அங்கங்கே காலையில் எல்லோரும் குளிச்சிருப்பாங்களையா, எங்கள் வீட்டுக்காரர் பசங்க குளித்த துணி டவல் எல்லாத்தையும் அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எப்பயுமே பாத்ரூம் வந்து அன்னன்னைக்கு லைட் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பாத்ரூம் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா க்ளீனாகவே இருக்கும். ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன இருக்கிற குப்பைகள் அப்புறம் ஏதாவது அங்கங்கே அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குளோரக்ஸ் வச்சு துடைச்சி விட்டுட்டு துவைக்கிறதுக்கெல்லாம் போட்டுட்டு அந்த வேலைகள்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். முக்கியமாக எப்பயுமே தண்ணி குடிக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா ஒன் ஹவருக்கு ஒருக்கா நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கிறதே நம்ம மறந்துடுவோம் பார்த்திங்களா. அதனால் நான் வந்து என்னோடய மொபைலில் ரிமைண்டர் வச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்ரி ஒன் ஹவர் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பண்ணுதோ இல்லையோ, ஆனால் நான் குடிச்சிட்டே தான் இருப்பேன். இன்னும் நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் நான் எப்போயுமே இப்போ கொஞ்சம் கோல்டு வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். புளுங்கல் ரைஸ் தான் புளுங்கல் ரைஸில் தான் நான் ரைஸ் வைப்பேன். ஸோ ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாத்திரத்துலேயும் தண்ணி பிடிச்சி அதை கொதிக்க விட்டுட்டேன். முட்டைக்கோஸில் வந்துட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் வீட்டுக்காரர் வந்து கால் பண்ணிவிட்டு நான் லஞ்சுக்கு வர முடியாது, மீட்டிங் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக லன்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ரசமும் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிடலாம், எங்களுக்கு மட்டும்தான். ஸோ நான் ஏதாவது ஒரு காய் கண்டிப்பாக வச்சிருவேன், அதனால் முட்டைக்கோஸ் வந்து முட்டைக்கோஸும் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸில் கொஞ்சம் கடலைப்பருப்பு உப்பு மஞ்சப்பொடி தண்ணி லைட்டாக மூங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து ரைஸ்க்கு வந்து கொதிச்சிருச்சு நல்லா தண்ணி. ஸோ ரைஸ் ஊற வச்சுருந்ததையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வேக விட்டுக்கிட்டேன். ரைஸ் வந்து நம்ம வடிக்கும்போது உப்பு எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அதை நல்லா சாப்பாட்டில் இறங்கும். குக்கரில் வைக்கும்போது உப்பு கம்மியாக போடணும். அதாவது குக்கரில் வைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா வடிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூனாவது போடணும். அதனால உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். காலையிலேருந்து யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் கழுவி டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்தேன் இல்லையா முட்டைக்கோஸ், அது விசில்லாம் போயிடுச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு சேர்த்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு அரை கப் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சீரகம் அப்புறம் அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு குக்கர் விசில் விட்டுட்டு என்னோடய குக்கரில் துவரம்பருப்பு ஒரு அஞ்சு விசில் விட்டால் தான் நல்லா வேகும். ஸோ ஒரு நான் அஞ்சு விசில் விட்டு அதை தனியாக இறக்கி வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு நம்ம பருப்பு வந்து
துவரப்பருப்பு சேர்க்கறத விட பாசிப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போல்லாம் அந்த மாதிரி தான் ரசம் வைக்கிறேன். பட் அன்னைக்கு வந்து என்கிட்ட பாசிப்பருப்பு வீட்டில் இல்லை, அதனால தான் நான் துவரம்பருப்பு வச்சேன். பசங்களுக்கு தனியாக பருப்பும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நார்மலாக தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு அந்த வேக வச்ச முட்டைக்கோஸை அந்த தண்ணி இருக்கிற கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரத்துக்கு ரெண்டு மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அது கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடும், ஆல்ரெடி வேக வச்சது அப்படிங்கிறதுனால. ரைஸும் வெந்துருச்சு, அதை எடுத்து நான் வடிய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1.5 தக்காளி, பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 1 தக்காளி எடுத்துக்கலாம். அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மிக்சியில் அங்கங்கே ஒட்டியிருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து 1 teaspoon ரசப்பொடி, நீங்கள் கடையில் வாங்கின ரசப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 1 teaspoon ரசப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அதை வந்து ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேம் விட்டு கொதிக்க விட்டுக்கிட்டேன். இங்கிட்டு முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 5 minutes நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தனியாக பருப்பு, அது கொஞ்சம் பருப்பை எடுத்து பசங்களுக்காக சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் பருப்பில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஏன் தண்ணி நான் இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, துவரம்பருப்பு சேர்க்கும்போது நம்ம ரசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு 2 minutes கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஸோ பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால் ரொம்ப நேரம் நான் கொதிக்க விடலை. அந்த சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக பசங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து தனியாக தாளித்து அந்த பருப்பில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1 teaspoon மிளகு, 1 teaspoon சீரகம், 2 spoonful பூண்டு, இதை நல்லா தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த ரசம் வந்து கொதிச்சதுக்கப்புறமா அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா மிக்சியில் இது மிளகு, சீரகம், பூண்டு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அந்த ரசத்தில் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றணும் அப்படின்னா ரசம் வந்து மணமாகவும் நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து லஞ்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த ஃபயர் அலாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எதோ லூஸ் கனெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நைட்டு நடுராத்திரியும் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை காலையில் எழுந்து மாட்டி விட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மதியம் லஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. அது வந்து எனக்கு நான் எது மேலே ஏறி போட்டு பார்த்தேன், என்னால் அங்கே மேலேருந்து கலட்டி எடுக்க முடியல. ஸோ ஆஃபீஸ் வந்து பக்கம்தான், வீட்டுக்கு கொஞ்சம் நேரம்தான்னால ஹஸ்பண்ட் கால் பண்ணேன், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்டு அப்படியே லஞ்ச் ரெடியாக இருந்ததுனால அவரும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். நாங்கள் சாப்பிடும் போதே பசங்களுக்கும் தனியாக பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் அவங்களே சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. ஹரி வந்து நல்லா சாப்பிடுவான், பட் ஆதிரன் கொஞ்சம் சிந்தி சாப்பிடுவான். பட் இருந்தாலும் அவனையே சாப்பிட வச்சுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி உள்ளதை அவனுக்கு நாங்கள் ஊட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி தான் லஞ்ச் வந்து அன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாகவே வீட்டில் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வச்சு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தயிரில் வந்து கொஞ்சம் லைட்டாக சுகர் மட்டும் போட்டு அதை நல்லா ஸ்பூன் வச்சு அடித்து கொடுப்பேன், அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவங்க சாப்பிடும் போது எனக்கும் லைட்டாக டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் தனியாக வச்சு. சாய்ல உட்காந்து சாப்பிட்டேன்.
சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் விளையாட விடுவேன், அவ்வளோதான். அடுத்து தூங்க வச்சிருவேன். தூக்கம் வல்ல வல்லன்மா ஹரி ஆனால் படுத்ததும் தூங்கிடுவான். ஸோ ரெண்டு பேரும் படுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்திருவாங்க. ஒரு 1.5 மணி நேரமாக நல்லா தூங்கி எழுந்திருவாங்க. நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மதியம் சமைச்சதெல்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அந்த கேப்பில் வெங்காயத்தை வதக்க விட்டுட்டு அந்த கேப்பில் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சுக்காவும் இட்லியும் பண்ணலாம். ஏன்னா காலையில் மாவாட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து அவனுக்குள்ளே லைட் போட்டு வச்சுருந்ததுனால நல்லா பொங்கிடுச்சு. ஸோ இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூமெல்லாம் கழுவிட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, கொஞ்சம் 2-3 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதோட ஃபுல் ரெசிபி அந்த இது என்னென்ன சேர்த்துருக்கேன், ஐட்டங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேக்கெட் ஃபுல் மஷ்ரூமே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/2 கப் போல், ஏன்னா அந்த பொடி சேர்த்துட்டு மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கருகாமல் இருக்க அந்த பொடியெல்லாம் சேர்த்ததுனால கருகிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் லாஸ்ட்டாக பெப்பர் இருக்குது பார்த்தீங்களா, பெப்பரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வெளியே வர்ற வர்ற மஷ்ரூம் வந்து நம்ம போட்ட அளவோட பாதி அளவு ஆகணும், சுருங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். அந்த பிரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில வந்து நான் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருவேன், இல்லை அப்படின்னா ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு தூங்கிடுவேன். தூங்கி எழுந்திரிச்சதும் நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையிலே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த டைமில் மதியம் வச்சுருந்த கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஸோ அந்த கொஞ்சம் காய் போட்டு அதே சாப்பாடை திரும்ப ஈவினிங் கொஞ்சம் சாப்பிடுவேன். இல்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆப்பிள் பீனட் பட்டர் சாப்பிட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி 2 டைம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது காய் நட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கும். அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெம்பாக கிருகிருன்னு வராமல் வாமிட் வராமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இட்லி வந்து நல்லா தனியாக வெந்துருச்சு, மாவு ஊற்றி வச்சுருக்கேன் ஒவ்வொரு பிளேட்டில். ஸோ அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா இங்கே சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு, மஷ்ரூம் சுக்காவும். அந்த சுக்கா ரெடியான சுக்காவை வந்து ஒரு 2 இட்லி தட்டுக்கு மட்டும் எடுத்து அந்த மாவு இட்லியோட அந்த நடுவில் நடுப்பாகத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு அப்புறம் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா வெந்துருச்சு ஒரு 15 நிமிஷத்தில். என்னோடய ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. டைமர் வச்சுக்குவேன், இல்லைன்னா மறந்துடுவேன். சப்போஸ் எதாவது ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இட்லி வச்சதே மறந்துடுவேன். அதனால் எப்போயுமே டைமர் வச்சுக்குவேன் சமையலுக்கு. ஸோ இட்லி எடுத்து வச்சதுமே உடனே அந்த பிளேட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. அது மேலே நல்லா தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கீழே ரொம்ப ஒட்டாமல் நல்லா சூப்பராக எடுக்க வரும். ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டு வர போயிருந்தாங்க. ஸோ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பசங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக ஒரு தட்டு மட்டும் அந்த மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து இந்த மஷ்ரூம் இட்லி வந்து ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டாங்க, மஷ்ரூமையும் தொட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.